Hi friends, welcome back to my channel Isaac's Club. என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ இனிமேல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, லிவ் வித் COVID-19. இது ஏன் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறோன்னா, நமக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணுறேன். மேபி எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். சப்போஸ் லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப்டர் லாக்டவுன், இதுதான் நம்மளோட டாபிக். ஸோ வாங்க நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, என்னென்னலாம் செய்யணும் ஆஃப்டர் லாக்டவுன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாஷ் யூர் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி. ஸோ உங்களோட கைகளை ரெகுலராக வாஷ் பண்ணுங்கள். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம், அந்த ஷாப் போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம். ஸோ அந்த ஷாப்புக்கு நம்ம மட்டும்தான் போகிறோம்னு சொல்ல முடியாது. நமக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த COVID-19 இருக்குதான்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. யார் வந்திருக்கா, யார் போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு ஹேண்ட் வாஷ் வச்சோ இல்லை ஒரு சோப் வச்சோ 20 seconds கைகளை நல்லா சுத்தமாக கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம இந்த COVID-19லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் கிளீனினஸ் ஆஃப் த ஹவுஸ். வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, வீட்டை மட்டும் இல்லை வீட்டுக்கு வெளியில் இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ வீட்டை சுத்தமாக இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டஸ்ட்டு எவ்ரிடே நம்ம க்ளியர் பண்ணி ஆகணும். வீட்டை துடைக்கணும், ஃபெனாயில் டெட்டால் ஏதாவது ஒன்று போட்டு வீட்டை துடைச்சி வைக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டோர் நாப்ஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற, நம்ம அதிகமாக ஹேண்டில் பண்ணுற இடத்த எல்லாத்தையும் சானிடைசர் போட்டு நல்லா துடைச்சி வச்சுக்கணும்னா நம்ம இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, யூஸ் ஃபேஸ் மாஸ்க். ஏன் ஃபேஸ் மாஸ்க் போடணும்? ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் பற்றி அவேர்னஸ் இல்லாமல் ஃபேஸ் மாஸ்க்கே போடாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேஸ் மாஸ்க் ஏன் போடணும்னா, ஒருத்தவங்ககிட்ட போய் நம்ம பேசும்போதோ இல்லை அவங்க காஃப் பண்ணும்போதோ 3000 ட்ராப்லெட்ஸ் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரி ஒன்றை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ராப்லெட்ஸ்னால இந்த வைரஸ் எஃபெக்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் ஃபேஸ் மாஸ்க் போடாமல் மட்டும் போகவே போகலாம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஈட் ஹெல்த்தி. ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டாக சாப்பிடணும். நிறைய நம்ம எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஹெல்த்தான ஃபுட் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு வெளியே போய் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம், நிறைய இந்த ஆயிலி ஐட்டம்ஸ் சாப்பிட்றோம். ஸோ இந்த ஆயில் ஐட்டம்ஸ் மூலிமா நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாது நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் எல்லா ஷாப்ஸும் க்ளோஸாக இருக்கிற டைமில் நம்ம வீட்டில் நம்மளே குக் பண்ணி, ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி நம்மளே குக் பண்ணி நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிட்டுருந்தோம். ஸோ அதே பழக்கமாக இந்த ஆஃப்டர் லாக்டவுனும் நம்ம கண்டினியூ பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இம்யூனிட்டி பவர் கொடுக்குற ஒரு ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பப்பாயா, கர்ட், இதிலெல்லாம் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிங்க். ஸோ ஜிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ், எக், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டா அதுலேருந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெக்னீஷியம், மெக்னீஷியமில் வந்து ஆல்மண்ட்ஸ், இந்த பீனட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டா இம்யூனிட்டி பவர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் ஜிஞ்சர் லெமன் வாட்டர் இதை வந்து குடிச்சிங்கன்னா இதில் இம்யூனிட்டி பவர் நிறையவே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்பாட்டில் நம்ம சாப்பிடும் போதும் மஞ்சள் நிறைய சேர்த்துக்கணும், கார்லிக் நிறைய சேர்த்துக்கணும். ஸோ இதில் எல்லாமே இம்யூனிட்டி பவர் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம எப்போது நிறைய ஹெல்த்தியான ஃபுட், இந்த மாதிரி இம்யூனிட்டி பவர் கொடுக்குற ஃபுட் சாப்பிட்றோமோ நமக்கு எந்த ஒரு வைரஸும் நம்மளை எஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ்ஸே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சோஷியல் டிஸ்டன்சிங். ஸோ இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு பேங்க் போகலாம், இல்லை ஒரு ஷாப் போகலாம், ஆஃப்டர் லாக்டவுன் வந்து சினிமா தேட்டர், இல்லை ஷாப்பிங் மால், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது 2 meters இடைவெளி விட்டு தான் நம்ம நிற்கணும்,
நம்ம உட்காரணும். ஸோ இந்த 2 மீட்டர்ஸ் கேப் இருந்தால் மட்டும்தான் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளால் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கும் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் க்ரௌடட் பிளேசஸ். ஸோ க்ரௌடட் பிளேசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட், ஷாப்பிங் மால், தென் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர்ஸ், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகலாம். பட் ஆஃப்டர் லாக்டவுன், உடனே லாக்டவுன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் போகவே போகாதீங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு இந்த இடத்துக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ நம்ம இந்த மாதிரி க்ரௌடட் பிளேசஸ்க்கு போகும்போது யாருக்கு இந்த பாதிப்பு இருக்குன்றது நம்மளால் கண்டிப்பாக யூகிக்கவே முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டோன்ட் மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஸோ நம்ம 4-5 மந்த்ஸாக இந்த லாக்டவுனில் இருக்கோம். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் நம்ம ஃபோன் மூலியமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை இந்த சேட் மூலியமாகவோ தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணோம், நம்ம ரிலேட்டிவ்ஸை போய் மீட் பண்ணோம். சப்போஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி, இந்த மாதிரிலாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். லாக்டவுன் ரிலீஸ் ஆன உடனே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணுன்றத நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி இடத்துல யார் வராங்க யார் போகிறாங்கன்னு தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாகவும் இருக்கலாம், பட் அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கான்றது நம்மளால் கண்டிப்பாக யூகிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு போகிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டோன்ட் பிளான் ஃபார் அ வெக்கேஷன். ஸோ இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே. ஸோ இந்த மே மாதம் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம எல்லாருமே வந்து இந்த மே மந்த் வந்து நம்ம எங்கேயாவது வெக்கேஷன் போகணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஃப்ளைட் புக் பண்ணியிருப்பாங்க, ட்ரெயின் புக் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஹோட்டல்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட பிளான் இப்போ என்னவாக இருக்குன்னா, இந்த லாக்டவுன் ரிலீஸ் ஆன உடனே இந்த வெக்கேஷன்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. ஸோ அந்த வெக்கேஷனுக்கு போகிற பிளான் வந்து கேன்சல் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த லாக்டவுன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே எல்லா ஊர்லேயும் வெளியே வர்றதுக்கு பார்ப்பாங்க. பட் நமக்கு இந்த கொரோனா வைரஸோட எஃபெக்ட் வந்து எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ தயவுசெய்து இந்த வெக்கேஷன் பிளான் வந்தால் கேன்சல் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் மாதம் போட்டோம், அதுக்கப்புறம் வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணுங்கள். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, க்ரீட்டிங்ஸ். ஸோ இந்த க்ரீட்டிங்ஸ் அப்படின்னா, நம்ம ஒருத்தங்களை பார்க்குறோம், இப்போது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், மேனேஜரை பார்க்குறோம், இல்லை ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம், ஸோ இல்லை ஒரு ரிலேட்டிவ்ஸை பார்க்குறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் பார்த்திங்கன்னா ஹக் பண்ணுறது, ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் நம்ம கண்ட்ரிலையும் நிறைய இடத்துல இப்போ இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில், இந்த கொரோனா வைரஸ் எஃபெக்ட் ஆன டைமில் நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறதையோ இல்லை ஹக் பண்ணுறதையோ நம்ம தவிர்க்கிறது, அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 5 மந்த்ஸாக வந்து நம்ம எல்லாருமே லாக்டவுனில் இருக்கிறதுனால நிறைய கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை போயிருக்கு. நிறைய கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு பாதி சம்பளம் கிடைச்சிருக்கு, சில பேருக்கு சம்பளமே இல்லாமல் வேலை இருக்குது. பட் நிறைய பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தையே இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ இந்த ஒரு 6 மந்த்தாக வந்து நிறைய பேர் இஎம்ஐ பெண்டிங் இருக்கும். ஸோ அது மூலிமா இன்ட்ரெஸ்ட் நிறைய சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த டைமில் லாக்டவுன் ரிலீஸ் ஆன உடனே ஷாப்பிங் போயிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சி இஎம்ஐயில் வாங்குறத நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இந்த டைமில் தவிர்த்தால் தான் நம்ம ஃப்யூச்சரை கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியலி நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் நல்லா ஒர்க் முடியும், இந்த ஒரு கொரோனா வைரஸ்லேருந்து தப்பிக்கவும் முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க ஆஃப்டர் லாக்டவுன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றத. ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இது வந்து தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் அண்டில் தென், பை ஃப்ரம் ஐசக்.